துதிக்கிறோம்ப்பா, பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த காலவேளையிலும் சமூகத்தை கடந்து வந்து உம்மை துதிக்க முடியாத நீர் கிருபை பாராட்டினபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இதுவரைக்கும் எங்களை காத்து வழி நடத்தினீரே, எங்களை பாதுகாத்து சுகபலம் தந்து கிருபையா எங்களை வழி நடத்தின முடியும். மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நாளிலும் இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. துதி ஆராதனை ஆசீர்வதிங்க, பாடல் பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம் அப்பா ஆண்டவரே. திலான சனங்கள் இதன் மூலமாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. கடந்த ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க தகப்பனே. இயேசப்பா உமக்கு சோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை ஆண்டவரே வெளிப்படணும் ஆண்டவரே. நீங்க ஊற்றப்படுங்க, நீட்டு ஊங்க ஊற்றுங்கப்பா. இப்படி அக்கினி வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க கருத்துல தருகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். பாடி அண்ணவா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உச்சமா கரங்க தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 62வது பாடல், என்றும் ஆனந்தம். இந்த பாடல் உச்சமா கரங்க தட்டி பாடுவோம். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே பாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். சொல்லுவோம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது தேடுகோ. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது தேடுகோ. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஓ அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. வரும். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானில் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சமபடமா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, பெருந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே
ஹல்லேலூயா தெரிந்தமே என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நம்ம எல்லாரும் அப்படியே நாம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை துதிக்க போகிறோம் ஹாலேலூயா நல்லவர் ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லாரும் சோம் பண்ணுங்க எல்லாரும் வாயை திறந்து இயேசுப்பாவை துதிங்க இயேசுவே நீ நல்லவரே நீ கூப்பிடுவோமா இயேசுவே மக்கு நன்றி நீ சொல்லுவோமா இதுவரைக்கும் நம்மளை நடத்தினாரே இதுவரைக்கும் கைவிடாதபடிக்கு நம்மளை நடத்தி வந்த தேவாதி தேவனை துதிப்போமா கர்த்தாதி கர்த்தரை துதிப்போமா ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே துதிங்க துதிங்க எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுப்பா இன்னைக்கு என்னை தொடுங்கப்பா என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே ஹாலேலூயா கூப்பிடுவோம் கூப்பிடுவோமா சொல்லுங்க இயேசுப்பா வாங்க ஆண்டவரே இயேசுப்பா வாங்க என்னை நிரப்புங்கப்பா உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க இந்த வாரத்திலே உம்முடைய பரிசுத்த ஆராதனையிலே என்னை நிரப்புங்க உம்முடைய மகிமையால் நிரப்புங்க உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே எங்கள் பலகீனங்கள் எங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கி போகத்தக்கதாக உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா நீ கூப்பிடுவோமா கேளுங்க கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் ஹாலேலூயா ஹாலேலூயா உம்முடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது துதிங்க 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 துதிக்க துதிக்க கிருபை பெருகும் துதிக்க துதிக்க வல்லமை இறங்கும் உன்னை நிரப்புவாரு உன்னை நிரப்புவாரு உன் பலகீன கட்டுகள் எல்லாம் ஓடி போயிடும் நிரப்பு பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பி உன்னை பயன்படுத்த போகிறார் நீ துதி கரங்களை தட்டி துதி நீ ஹாலேலூயா ஹாலேலூயா இயேசுவேன்னு கூப்பிடு இயேசுவே எனக்கு இறங்கும் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் என்னை நிரப்புன்னு கூப்பிடுங்க ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லாரும் அப்படியே துதிங்க 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 துதிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் ஹாலேலூயா அக்கினி மயமான வல்லமையினாலே உன்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார் ஹாலேலூயா 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 எல்லா பலகீனங்களும் ஓடுகிறது எல்லா கட்டளையும் கர்த்தர் மாற்றுகிறார் நீ துதிக்க 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 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறார் ஹாலேலூயா 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 ஓ நன்றி 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 ஆண்டவரே துதி 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 கரங்களை தட்டி துதி ஆவியினால துதி பரிசுத்த ஆவியினால நிரம்பி துதி கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஹாலேலூயா 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 ஓ ரபா ஷகரா திரா பாலாபா நீ மாலா ரசபா பரிசுத்த ஆவியில நிரம்பி துதி அந்நிய பாஷையில துதி வரங்களினால் உன்னை நிரப்புவார் வரங்களால் உன்னை நிரப்புவார் ஹாலேலூயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே ஓ நிரப்பி உன்னை பயன்படுத்துவார் ஹாலேலூயா 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 நன்றி நன்றி ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் உற்சாகமா கர்த்தரை ஆராதிப்போமா ஹாலேலூயா ஹாலேலூயா பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே தேற்றிடும் தெய்வமே இடம் தருபவரே தேற்றிடும் தெய்வமே இடம் தருபவரே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே எல்லாரும் அப்படி ஆராதிப்போமா பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே காயங்கள் நீக்கிவிட்டி பாவங்கள் போக்கிவிட்டி காயங்கள் நீக்கிவிட்டி பாவங்கள் போக்கிவிட்டி ஜெயமோ உம் வரவா
தயவால் தினம் ஜெயமே உம் தயவால் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பி நாள் தந்து மீட்பி நாள் தந்து முத்திரையாகவரே எங்கள் முத்திரையாகவரே சுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே உடையிருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே குறைவு விடுதலை தருபவரே விண்ணப்பம் செய்பவரே சாட்சியாய் நிறுத்துகிறி சாட்சியாய் நிறுத்துகிறி சத்தியம் போதிக்கிறி தினம் சத்தியம் போதிக்கிறி பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே எங்கள் குறைகள் தீர்ப்பவரே ஹல்லேலூயா 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 எல்லாரும் அப்படியே துதிங்க எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஹல்லேலூயா இவ மட்டும் கைவிடாதபடிக்கு நம்மளை நடத்தி வந்தாரே இவ மட்டும் நம்மளை நடத்தி வந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார் நம் வீடுகளிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார் நம் நம்ம பக்கத்துல வந்து நிற்கிறார் உன்னை தொடுகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன் கவலைகள் உன் கண்ணீர் உன் துக்க நாட்கள் முடிந்து போயும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் தாமே உனக்கு ஆரவாரத்தோடு பெரிதான எக்கால சத்தத்தோடும் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ வானத்தில் இருந்து இறங்கி வருவார் ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி 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 ஆண்டவரே துதிங்க எல்லாரும் அப்படியே துதிங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் எந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நம்ம நம் கண்களை மூடி வருமனப்பட்டவர்களாக நம்ம ஆண்டவரே நம்ம தேசத்துக்காக நம் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான கொரோனா வியாதிகள் கொள்ளை நோய்கள் நம் தேசத்தில் கடந்து வந்து ஒவ்வொருத்தரையும் பயங்கரமாக ஓ ஆட்கொண்டு இருக்கிறது தேசத்தை ஒலுக்கி கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட காரியத்தில் நம் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம் ஹல்லேலூயா ஆண்டவரே எங்க தேசத்தில் வருகிற இந்த கொள்ளை நோயை என் ஆண்டவர் எடுத்து போடுங்க ஆண்டவரே கொரோனா என்ற கொள்ளை நோய் எங்க தேசத்தில் ஜனங்களை ஓ பயங்கரமாக ஆட்டி படுத்துக் கொண்டு இருக்கிற இந்த பொல்லாத வியாதி இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும் கொரோனா வியாதி என்ற தேசத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டே கடந்து போட்டும் ஆண்டவரே அப்பா ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க தேசத்தை ஆட்சியர்கள் தலைவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா போலீஸ் அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பயன்படுத்துங்கப்பா கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே எந்த விதமான அழிவோ எந்த நாசமோசமோ எங்க தேசத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே ஒரு எழுப்புதல் எங்க தேசத்திலே உண்டாகட்டும் ஒரு ரட்சிப்பு எங்க தேசத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே
சபைகள் ஆண்டவரே ஆராதிக்க முடியாதபடி அடைக்கப்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே. இந்த ஆராதனை எல்லாம் பழையபடியுமாக ஒவ்வொரு சபைகளிலும் ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்க, இந்த தடைகளை மாறட்டும். ஆலயங்கள் திறக்கப்படணும், அவையோடு உண்மையோடு தெரிந்து கொள்வதற்கு ஆலயங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே, மக்க நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றி என் தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஊழியர்களை வல்லமையா பயன்படுத்தும் ஆண்டவரே. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, குடும்பம் குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் கடந்து இருக்கிற இந்த ஆராதனையிலே ஆண்டவரே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் ஆண்டவரே, குடும்பமாக இருந்து உம்மை தேடிக்கொண்டு உம்மை ஆராதனையிலே ஆண்டவரே கலந்து கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளை, இந்த குடும்பங்களை என் ஆண்டவர் தொட்டு வீராக தகப்பனே. பலவீனத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளை என் ஆண்டவர் இப்பொழுது தொட்டு வீராக ஆண்டவரே, இப்பொழுது தொடுங்கப்பா. தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. அதிசயங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீர் அற்புதர், இன்னைக்கும் ஆண்டவரே அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிக்க மெய்யான ஒளி நீர்தானே ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தொட்டு அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களுடைய குடும்பங்களையும் என் ஆண்டவர் பேர் பேராக அளவில்லாத நன்மையால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற தொழில் எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க. இந்த கருத்துல தந்து செபிக்கிறோம் ஐயா. நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அளவில்லாத ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க. உங்க கருத்துல தந்து செபிக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கரோ மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த மகிமையான நாளிலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 2020 வருஷத்தின் 6வது மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்தபடினாலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலே அநேக ஜனங்கள் வியாதியோடு, பலவீனத்தோடு, கொள்ளை நோய்களோடு மரணப்படுக்கையிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அநேகர் பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலே தனிமையிலே விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் சேர்ந்து நம்முடைய வீட்டிலே நாம் குடும்பமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அநேக இழப்புகள், போராட்டங்கள் வாழ்க்கையிலே வந்த போதும், வியாதி அவனை வாட்டிய போதும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை கனப்படுத்தியது போல நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா குணங்களிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் பழகி கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யக்கூடிய மகிமையான காரியங்களை, கர்த்தர் கொடுக்கக்கூடிய மகிமையான ஆசீர்வாதங்களை தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நாம் யாவரும் ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே,
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோமப்பா. இந்த ஆசீர்வாதமான கிருபை நிறைந்த மகிமையான வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. இளம் பயிரின் மேல் இறங்கும் பனியை போல என் வசனம் இறங்கும் என்று சொன்னீரே, அப்படியே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை உயிர்ப்பியும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொன்னார், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. நம்முடைய தேசம் ஒரு மாபெரும் எழுப்புதலை சந்திக்க போகின்றது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு நேராக ஆண்டவர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாபெரும் எழுப்புதலை சந்திக்க போகிறதானே இந்த சூழ்நிலையிலே, இந்த மாபெரும் எழுப்புதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அதற்காக செய்யக்கூடிய அந்த காரியத்தை தான் இங்கே சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆம் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே எருசலேமிலே மேல்வீட்டறையிலே 120 பேர் அவர்கள் கூடியிருந்த போது, அவர்கள் கூடியிருந்த இடத்திலே பெரிய இடி முழக்கம் போல சத்தம் உண்டாகி அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அக்கினி நாவுகளாக இறங்கி வந்து அப்போஸ்தலர்களை நிரப்பினார், அவர்களை பயன்படுத்தினார். அது நிமித்தமாக சுவிசேஷம் எருசலேமில் இருந்து யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் பரவ ஆரம்பித்தது. அது நிமித்தமாக இன்றைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகமெங்கும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டபடி, ஒரு பின்மாறி காலம் முன்மாறி அப்போஸ்தலின் நாட்களில் ஊற்றப்பட்டதே அதே போல ஒரு பின்மாறி அபிஷேகம் நம்முடைய நாட்களிலே ஊற்றி நம்மை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் இந்த நாட்களில் அந்த அபிஷேக நதியை அளவில்லாமல் நமக்குள் அவர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். சபைகளிலே அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். எந்த நாட்களிலும் எந்த காலங்களிலும் இல்லாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் உடனே ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அபிஷேகம் பெற்று விடுகிறார்கள். ஆரம்ப நாட்களிலே நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலே 97, 98 வருஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் அபிஷேகம் பெறல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து ஆவிக்குரிய சபைக்கு போன போது எனக்காக ஜெபிப்பதற்காக நான் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே போய் முழந்தாள் படியிட்டேன். அப்பொழுது அவர் எனக்காக ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்து என்னிடத்தில் கேட்டார், தம்பி அபிஷேகம் பெற்று விட்டாயா என்று கேட்டார். நான் அவர் அப்படி பார்த்தேன். ஏன்னா எனக்கு அபிஷேகம்னா என்னவென்றே அப்பொழுது தெரியாது. பைபிள் படிப்பை
இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா அபிஷேகம் என்றால் என்ன எனக்கு தெரியவில்லை. அவர் அப்படி பார்த்தேன். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் சொன்னார், அவன் இன்னும் அபிஷேகம் பெறல, இப்பந்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறான் என்று சொல்லி அறிமுகப்படுத்தின போது அவர் சொன்னார், நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அபிஷேகமா என்ன எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை, நான் அதை பிரசுப்படுத்தல. ஆலயத்துல நிறைய பேர் கைதட்டி கத்துற ஆராதிப்பாங்க, அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க, எனக்கு அதெல்லாம் பெரிய அளவுல ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று என்னை நான் ஒப்புக் கொடுத்தேன். அந்த நாட்களிலே வேதாகம கல்லூரியிலே போய் சேர்ந்த போது அங்குதான் பார்த்த எல்லா வாலிபர்களும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், சாட்சியாய் நிற்கிறார்கள். இதை பார்த்த பொழுது எனக்குள்ளே ஒரு ஆசை, நானும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும், என்னையும் ஆவியானவர் நிரப்ப வேண்டும், நானும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். ஏன்னா வேதத்தில் அது இருக்கிறதே. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது அப்போஸ்தலர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், அவர்கள் அந்நிய பாஷை பேசி தேவனை புகழ்ந்ததை எல்லாரும் பார்த்தார்கள் என்று இப்படிப்பட்ட காரியங்களை வாசித்த போது எனக்கும் அப்படி ஒரு வாஞ்சை உண்டானது, எனக்கும் அந்த அபிஷேகம் வேண்டும், எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். உடனே நான் என்ன செய்தேன் தெரியுமா, ஒரு 3 நாட்கள் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக நான் தீர்மானம் செய்தேன். 3 நாட்கள் உபவாசிப்பேன். ஏசப்பா, இந்த 3 நாட்கள் நான் உபவாசித்து ஜெபிக்கிற வேளையில எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். சோதரம், முதல்ல கொஞ்ச நாள் ஜெபிச்சே கிடைக்கல, அப்புறம் இந்த 3 நாள் உபவாசம் போட்டு நான் தனிமையில நான் ஜெபிப்பாண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன் அல்லவா. அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், 1998 ஜூலை 28 தேதி அன்று ராத்திரியிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை வல்லமையாய் நிரப்பினார், தமது அபிஷேகத்தால் என்னை நிரப்பினார். நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது இசப்பா எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும், என்னை நீ நிரப்ப வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும், எனக்கு அந்நிய பாஷைகளை பேசி ஆராதிக்க நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நெருங்கி சேர வேண்டும், உம்மை கிட்டி சேர வேண்டும், எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி இடைவிடாமல் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது 3 நாட்கள் உபவாசம் இருந்த அந்த முதலாவது நாள் ராத்திரி வேளையிலேயே பரிசுத்த ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்பினா, அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்னை நிரப்பினா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தபோது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஹல்லேலூயா, இதை பார்க்கிலும் ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. ஓ அகிலமாளும் தெய்வம், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், ஆமென், அவர் எனக்குள் வந்து விட்டார், ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியானவர் என்னை நிரப்பி விட்டார், பரலோகத்தின் தேவன் எனக்குள் வந்திருக்கிறார், ஹல்லேலூயா, மகா பரிசுத்தமான தெய்வம் பாவியாகிய என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவருடைய வார்த்தையினாலே சகலத்தை சிருஷ்டித்தவர் எனக்குள் வந்து விட்டார் என்கிற அந்த சந்தோஷத்தை என்னால் அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. துள்ளி குதிக்க ஆரம்பித்து கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்து எனக்குள்ளே தேவன் வந்து விட்டார், எனக்குள்ளே தேவன் வந்து விட்டார், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன் என்று தீர்மானிக்க பரிசுத்தாவியானவர் எனக்கு உதவி செய்தா. அந்த 3 நாட்களும் தொடர்ந்து உபவாசத்தோடு நான் இருந்தேன். ஜெபிக ஜெபிக ஆவியானவர் என்னை இன்னும் பல பல பாஷைகளை கொடுத்து நிரப்ப ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதன் விளைவு எங்கு போனாலும் தனிமையில ஜெபிக்க வேண்டும், தனிமையில ஜெபிக்க வேண்டும், இயேசப்பாவோடு உறவாட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை எனக்குள் பெருக ஆரம்பித்தது. நாங்க இருந்த அந்த கேம்பஸ்ல அநேக சொந்த தோப்பு, அங்க மாமரத்தடியில போய் முழங்கால் போட்டு ஜெபிப்பேன், தென்னை தோப்புல போய் தனிமையில ஜெபிப்பேன், ஆண்டவரே கொய்யா தோப்புல போய் இருந்து ஜெபம் பண்ணுவேன், அந்த மரங்கள் அடியில போய் உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு ஆமே ஆண்டவரே என்னை என்ன நிரப்போ, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போராடுவேன். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் ஆண்டவர் என்னை பலமாய் நிரப்ப ஆரம்பித்தார், என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு ஆமே எனக்குள்ள இருந்த சில குழப்பங்கள், ஆமே சில கேள்விகள்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் ஆண்டவரே
நீர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்த போது ஒவ்வொரு காரியங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பதில் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன மகா பெரிய தெய்வம், ஆமென், பரிசுத்த ஆவியானவராக இந்த சின்ன மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரே, அதுதான் பெரிய அதிசயம். என் ஆவியை ஊற்றுவேன், அதிசயங்களை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது இந்த அபிஷேகத்தினாலதான். சாதாரணமானவனாக, ஒரு சாதாரண சிறுவனாக, வாலிபனாக, ஸ்தோத்திரம், அமேன், என்னுடைய வாழ்க்கை சாதாரண மனிதர்களை போலதான் இருந்துச்சு. எப்படியாவது நான் இந்த உலகத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வசதியா வாழணும், என்னுடைய மனம் போன போக்கில் வாழ வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தாரோ, அன்று முதல் என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டானது, பெரிய மாற்றம் உண்டானது. ஆவியானவர் என்னை மாற்ற ஆரம்பித்தார். அவர் எனக்குள் இருந்து என்னை வழிநடத்த ஆரம்பித்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே இந்த ஆவியானவர். ஆமே, அவர் என்னை வழிநடத்த ஆரம்பித்தார். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் எனக்குள் வந்தது. அது வரைக்கும் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காக வாழணும், நான் சம்பாதிக்கணும், நாங்கள் நல்ல நிலைமையில வரணும்னு சொல்லி என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தாரோ, அன்றைக்கு அவர் என்னை அதிக அதிகமாக ஆட்கொள்ள ஆரம்பித்தார். நீ கலப்பையின் மேல கை வச்சிருக்கிற, பின்னிட்டு பார்க்க கூடாது, நான் உன் கூட இருக்கிறேன். நான் சொன்ன ஆண்டவரே, இந்த வாலிப வயதுல, சிறு வயதுல நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர், 18வது வயதுல நீர் என்னை தேடி வந்திருக்கிறீர். இந்த உலகம், ஆமென், அது என்னை இழுக்கிறது, ஆமென், என்னால முடியல. இந்த உலகம் பரிசுத்தமாய் வாழ விடாது, இந்த உலகம் நிம்மதியா வாழ விடாது. இந்த உலகத்துல பயங்கர போராட்டங்கள், கஷ்டம், பாடுகள், எங்களுக்கு சரியான குடியிருக்க வீடு இல்லை, சோத்த நல்ல வஸ்திரங்கள் கிடையாது, ஆமே, எங்களுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது, நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த உலகத்துக்கு பின்னால போகணும், சம்பாதிக்கணும், வசதியா வாழணுங்கிற விருப்பங்கள் எல்லாம் வருகிறதா ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொன்ன போது ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த ஆரம்பித்தா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உலகத்தின் முடிய உபரி சகல நாட்கள் அவன் கூட இருக்கிறேன்னு சொன்னேன். அதனால நான் உன் கூட இருந்து வழி நடத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அற்புதமாய் நடத்துவேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி என்னை கரம் பிடித்து அழைத்தா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று ஆண்டவர் என்னோடு பேசினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட வசதி இல்லை, என்னிடத்துல பணம் இல்லை, என்னிடத்துல எந்த விதமான சொத்துக்களோ, குடியிருக்க வீடு கிடையாது, சொத்துல எந்த விதமான வசதியும் கிடையாது, ஒரு சைக்கிள் கூட கிடையாது. ஆண்டவரே, நான் எப்படி ஊழியம் செய்வேன் என்று நான் நின்றபோது, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசி அவரே என்னை பலப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே சுமார் 22 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையிலே கடந்து வந்திருக்கிறேன். 23வது வருஷம் இது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், என்னுடைய சுய பலத்தினால இது முடியவில்லை, என்னுடைய திறமையினால இது நடக்கவில்லை, இது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. அன்றைக்கு என்னை கரம் பிடித்தார் பரிசுத்த ஆவியானவர். 1998 ஜூலை மாதம் 28ஆம் தேதி என்னை நிரப்பினார். அன்று முதல் இன்று வரை அவ்வளவு மகிமையாய், அவ்வளவு ஜெயமாய் அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வழிநடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். பயம் இல்லாமல் தைரியமா போவேன், அவர் என்னை பலப்படுத்த. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. தேவன் கொடுத்திருக்கிற ஆவியானவர் பலம், பலம் என்றால் வல்லமை, the spirit of
பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலமும் the spirit of love, அன்பும் சோதரம் தெளிந்த புத்தியும் உள்ளாவி, the spirit of self control. ஆமென். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அது வரைக்கும் நான் ரொம்ப வெக்கப்படுவேன். ஆட்களுக்கு முன்னால போய் நின்று இயேசு பத்தி சொல்லணும்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா என்றைக்கு பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேனோ அந்த நாளில் இருந்து நான் இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். எல்லா தெருக்களிலும் போய் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். தெருமுனைகள்ல நின்று இயேசு நல்லவர், இயேசுதான் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தா, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். நடந்தே போவேன் பல மைல்கள், கையில கைப்பிரதி எடுத்துக்கொண்டு நடந்து போய் சொத்தர்களில நின்று ஏதாவது ஒரு பெரிய மரத்தடியில நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தேன். இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். கூடி சின்ன பிள்ளைங்க தான் கூடி வருவாங்க, சோதர அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல ஆரம்பித்தேன். கிராமம் கிராமமாய் போய் சண்டை கிளாஸ் எடுத்தேன். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில ஊழியம் சரி, அதான் என்னுடைய ஆரம்ப ஊழியம். நான் சிறு பிள்ளைகளுக்கு பிரசங்கிப்பதை, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பதை, தூரத்தில் நின்று பெரியவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள். அதன் பின்பு என்னுடைய வாஞ்சையை பார்த்து நான் அவர்களுக்காக இந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிப்பதை பார்த்து தங்கள் வீடுகளுக்கு ஜெபிக்க அழைத்தார்கள். கடந்து போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அநேக கிராமங்களில் தெருக்கல்ல நின்று பிரசங்கிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணின நாட்களை நான் நினைக்கிறேன். சோதரம், அன்றைக்கு அந்த மரத்தடியில் நின்று பிரசங்கம் பண்ணும் போதே, சோதரம், நாகர்கோவில் பகுதியில் சில கிராமங்கள்லாம் மரத்தடியில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போதே வசனத்தை கேட்டவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அநேக ஆண்டவரை அறியாத புறஜாதி ஜனங்கள், அவங்க பேரெல்லாம் கேட்டால் இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தெருவில் நின்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு ஊழியம் செய்வதற்கு பரிசுத்தாவியானவரை என்னை பலப்படுத்தினார். அவரே என்னோடு கூட இருந்து நடத்தினார். அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய மகிமை என் மூலமாய் வெளிப்பட்டபடினாலதான் அப்படிப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்ற முடிந்தது. இன்றைக்கு அதை பார்க்கிலும் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆப்பிரியமானவர்களே, சுவிசேஷத்து நிமித்தமாய் நடந்து அலைந்த ஆவியானவர் வழி நடத்தினார். இன்றைக்கு சோதர கிராமம் கிராமமாய் போய்கொண்டிருந்த என்னை தேசங்களுக்குள்ளாக பட்டணங்களுக்குள்ளாக ஆவியானவர் கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். காரணம் என்னுடைய சுயபலம் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினாலேயோ, என்னுடைய திறமையினாலேயோ, என்னுடைய சாமர்த்தியத்தினாலேயோ, என்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சம்பாதித்து வைத்திருந்தாங்க அந்த பணபலத்தினாலேயோ இல்லை. பிரியமானவர்களே, மாற்று வஸ்திரத்துக்கு கூட வழி இல்லாத நிலையில பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் பற்றி கொண்டேன். அவரை மாத்திர சார்ந்து கொண்டபடினாலே அவரே வழி நடத்தினார். அவருடைய கிருபை மாத்திரம், அவருடைய ஆளுகை மாத்திரம் இருந்தபடினால்தான் இன்றைக்கு உலகம் எங்க போய் சகல சிருஷ்டிகளுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையின்படி இந்தியாவில் கால்படாத மாநிலங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா மாநிலங்களுக்குள்ளாயும் கொண்டு போன ஆண்டவர் இந்தியாவுக்கு வெளியிலையும் 9 தேசங்களிலே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு என்னை பயன்படுத்தி இருக்கிறார், இன்னும் பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகள் தொலைக்காட்சியின் மூலமாக உலகம் அங்கு கடந்து போகிறது. திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? இது என்னால உண்டானதல்ல, இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கிரியை என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் தான் உங்களையும் நிரப்புகிறார். அவர் வல்லமையின் ஆவியானவர், அவர் வல்லமையின் ஆவியானவர். என் ஆவியை நான் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மேல மாத்திரம் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற போதே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஆமே, பேதுரு பிரசங்கம் பண்ணின போது வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர் யாவர் மேலும், அவர்கள் ஏற்கனவே தேவனை அறிந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் ஏற்கனவே வேதத்தை அறிந்தவர்கள் அல்ல, ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பேதுரு இயேசுவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது பேதுருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் இன்றைக்கு தானே முதன் முதல்ல இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னை ஆவியானவர் நிறைப்பாராய் நினைக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் ஆவியானவர் நிரப்புகிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் உனக்குள் இறங்குகிறது. நீ நினைக்கிற நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல, நான் இயேசுவை அறிந்தது இல்லை என்று நினைக்கிற, பரவாயில்லை அதை பத்தி பிரச்சனை இல்லை,
ஆனா இன்றைக்கு நீ இயேசுவை அவன் கேள்விப்பட்டபடினாலே இயேசுவின் வார்த்தைக்கு அவன் இருதயத்தை திறந்து கொடுத்தபடினாலே இப்பொழுதே இயேசுவின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அளவில்லாமல் உனக்குள் ஊற்றப்படுகிறது. சொன்னேன் நான் அபிஷேகம் பெற்ற அந்த நாட்கள் பல நாட்கள் காத்திருந்தேன், பல நாட்கள் எனக்கு அப்படிப்பட்ட ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவு கிடைக்கல. ஆனா இந்த நாட்கள்ல எங்களுடைய சபைகள்ல ஊழியத்துல நான் கடந்து போகிற இடங்களில் எல்லாம் பார்க்கிறேன் ஆண்டவரை அறியாத ஜனங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசப்பான் இந்த வார்த்தை கேட்டு வந்த உடனே அவர்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். ஆண்டவர் தாமதிக்கவே இல்லை. ஏனென்றால் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல தேவனுடைய அபிஷேகம் ஆழமில்லாமல் ஆழமில்லாமல் பிரத்யட்சமாய் ஜனங்கள் மீது பலமாய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிற காலம். ஏனென்றால் இந்த நாட்களில் ஆவியானவர் ஒரு பலத்தை எழுப்புதலுக்கு அமேன் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கல்வாரி சிலுவையில் நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து 40 நாள் அளவு இந்த பூமியில் தன்னை வெளிப்படுத்தி பரமேறி சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். அமேன். அந்த வார்த்தை நிறைவேற போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். அமேன். அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், கண்கள் யாவும் அவரை காணும், எக்காலம் தொழிக்கும். அப்பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஒரு மகிமையான நேரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமையான நேரத்துக்கு உங்களையும் என்னையும் மாத்திரமல்ல, உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய கிராமம், நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசம், இந்த முழு உலகத்தையும் ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ளே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். என் ஆவியை நான் ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியானவர் பலமையான ஆவியானவர். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசுவுக்கு சாட்சிகளாய் நம்மை மாற்றுகிறார். அதைத்தான் இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியோடு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாய் நின்றார்கள், இயேசுவுக்கு சாட்சிகளாய் எழும்பினார்கள். ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்பாக பயந்து போய் இயேசுவை தெரியாது என்று மறுதளித்த பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது 3000 பேருக்கு மேல ஜனங்கள் நிற்கிற பெரும் கூட்டத்தில் எழுமி நின்று அவர் சொல்லுகிறார், இந்த கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள், தேவன் அவரையே கர்த்தரும் ஆண்டவருமாக உயர்த்தினார். இயேசுவை நீங்கள் கொலை செய்ததற்கு நாங்கள் தான் சாட்சி, ஆனால் இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார் என்று இயேசுவுக்கு சாட்சி பகிர்ந்தார்கள். மரித்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று இயேசுவை குறித்து அவ்வளவு சாட்சியாய் நின்று அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிக்கவும் ஆயத்தமாக அன்றைக்கு பேதுருவும் அப்போஸ்தலர்களும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மகிமையாய் வல்லமையாய் இறங்கி வந்ததுதான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்பி நம் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். வல்லமையின் ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பேதுரு யோவானோடு கூட அவன் 9 மணி வேளையிலே ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு கடந்து செல்லுகிறார். அப்போ சிலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சோதரம் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள். அவனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் ஆலயத்தில் அலங்கார வாசல் என்று சொல்லப்பட்ட அந்த தேவாலய வாசலண்டையில் அவனை வைப்பார்கள். அவன் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் வாசலண்டை உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக் கொண்டே இருப்பான். போற வரை எல்லார்ட்டையும் அவன் பிச்சை கேட்டுட்டே இருப்பான்.
அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவனுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். எனக்கு அநேக கூட்டங்களில் நான் போகும்போது பார்க்க முடியும் இப்படிப்பட்ட மனிதர்களை. அவர்கள் அங்கங்கே உட்கார்ந்து அவர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஏதாவது உதவி செய்யுங்கள், ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் கடந்து போன போது அவன் அப்படியா கேட்டுக்கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, இதுக்கு முன்னாடியும் பேதுரும் யோவானும் போயிருப்பாங்க, அப்பவும் அவன் பிச்சை கேட்டிருப்பான், ஏதோ தங்களது இருந்ததை அவருக்கு கொடுத்திருப்பார்கள். ஆனால் அன்றைய தினம் நடந்தது என்ன? அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு பேதுரு பரிசுத்தாவி நிறைந்து அவன் வல்லமையாய் அந்த இடத்தை கடந்து வந்த போது அவன் பேதுரு சொல்லுகிறான் என்னை நோக்கி பார் என்று சொன்ன போது அவன் பேதுருவை நோக்கி பார்க்கிறான் ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கிறான் அந்த பேதுரு சொல்லுகிறார் வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரட்டுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்தான், தேவனை துதித்தான், அவனோடு கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். ஐயோ, அந்த அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் இவன் அல்லவா? நசராகி இயேசுவின் நாமா பேதுரு சொல்லுகிறா, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் நோக்கி பார்க்கிறது என்ன? ஆமென். தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவருடைய நாமத்தை பெற்ற விசுவாசத்தினாலே நீங்கள் காண்கிற இந்த அற்புதம், இந்த அதிசயம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சர்வாங்க சுகம் உண்டானது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட சுகம், அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் மூலமாய் தேசம் எங்கு வெளிப்பட போகிறது, உங்கள் மூலமாய் உலகம் எங்கு வெளிப்பட போகிறது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த அபிஷேகம் எனக்குள்ளே வந்த போது இந்த அபிஷேகத்தின் நிறைவினாலே நான் கடந்து போன இடங்களில் எல்லாம் அன்றைக்கு பேதுருவை பயன்படுத்தி அற்புதம் செய்த ஆண்டவர் என்னையும் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு சிறுவன் அல்லவா, நான் சிறுப்புள்ள, எல்லாரும் சிலர் அற்புதம் அற்பமா நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல போய் நின்ற போது அந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் மத்தியில போய் சாசு பிடித்தவர்கள் மத்தியில போய் நிற்கிற பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்க ஆரம்பித்த உடனே பிசாசுகள் அலறி அடித்து ஓட ஆரம்பித்தன. சிறுவன் தானே என்று அற்பமாய் பார்த்தவர்கள் எல்லாம் பாஸ்டர்னு கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தாங்க. இது என்னால உண்டானதல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கடைசி கால அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தந்து தமது வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி அந்த ஆவியானவர் பேதுரு யோவானை பயன்படுத்தினாரோ அதே போல என்னையும் பயன்படுத்துகிறார். அதே ஆவியானவர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். இது கடைசி காலம், நீங்க சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யோனாவை போல நீ வழிதப்பி அலையக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு, கர்த்தருக்கென்று இந்த தேசத்தை ஆதாயப்படுத்துவதற்கு, ஹல்லேலூயா, என் காரியமாய் யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவா, யார் எனது காரியமாய் போவா. ஹல்லேலூயா. ஷிகார ரபதுனா, தேவ மகிமை இறங்குகிறது. அந்த காலையில இந்த மகிமையை ஏசாயா கண்டபோது, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனத்தின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்று அலறின போது, இதோ தேவனுடைய அக்கினியாலே, ஹல்லேலூயா, சேராபின்களில் ஒருவர், ஆமென், தேவனுடைய அக்கினியை கொண்டு வந்து ஏசாயாவின் நாவை தொட்டது போல, இன்றைக்கு நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அல்லவா, நான் பலவீனமான பாத்திரம் அல்லவா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உன்னையும் கர்த்தருடைய ஆவியானவர் தமது அக்கினியாலே நிரப்புகிறார். அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவா. இயேசுவை அறிவிப்பதற்கு, இயேசு இன்று ஜீவிக்கிறார் என்பதை அறிவிப்பதற்கு இந்த அபிஷேகம் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை அனுப்போ, என்னை அனுப்போ. தேவ மகிமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, பிரத்யட்சமாய் உம்முடைய அக்கினி இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம்.
அப்படியே முழங்கால் படிவிடுவீங்களா? அப்படியே முழங்கால் படிவிடுவீங்களா? ஆண்டவர் உங்களை நிரப்பி பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நிரப்பி பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை பாலமாய் இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை பாலமாய் இறங்குகிறது. இந்த கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீ போல, தீ போல இறங்குகிறது, தீ போல இறங்குகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீனாய் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுன்னு இஸ்ராயேலின் தெய்வமே ஆதியன்மேல் இறங்கணுமே. சீனாய் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுன்னு இஸ்ராயேலின் தெய்வமே ஆதியன்மேல் இறங்கணுமே. தீ போல இறங்கணுமே, அக்கி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. அந்திய கால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலோ, கொத்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் மகிமை இறங்குது, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. சீனாய் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுன்னு இஸ்ராயேலின் தெய்வமே ஆதியன்மேல் இறங்கணுமே. சீனாய் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுன்னு இஸ்ராயேலின் தெய்வமே ஆதியன்மேல் இறங்கணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல, தீ போல, தீ போல, தீ போல. தேவனுடைய மகிமை இறங்குது, தேவனுடைய வல்லமை இறங்குது, அக்கினி இறங்குது, அபிஷேக நதி இறங்குது. தீ போல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். என் ஆண்டவருடைய வல்லமை அக்கினியாய், அக்கினியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றப்படுகிறது. இப்போது எழும்பு சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடு, ஆனால் கர்த்தர் உன் மேல் உதிப்பா, கர்த்தருடைய மகிமை உன் மேல காணப்படு. ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடு, ஆனா உன் மேல கர்த்தர் உதிப்பா. கொரோனா பூமியையும் COVID-19 ஜனங்களையும் மூடு, கர்த்தர் உமேல உதிப்பா. கர்த்தருடைய மகிமை உமேல காணப்படு. உதிக்கிறவன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உன் மொழியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய வாய் சொல்ல புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினாலே நீர் என் ஜனங்களை நிரப்புவதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா.
இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலோ, உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலோ, நீ எக்சிபா என்று உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மே பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின ஜீவ வசனங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின்படியே ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா, அளவில்லாத அபிஷேகத்தால் நிரப்பி அதிசயங்களை இவர்கள் மூலமாய் கர்த்தர் செய்வீராக. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் இவர்கள் சாட்சி கொடுப்பார்களாக. பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புதங்கள் இவர்கள் மூலமாய் நடக்கும்படி கர்த்தர் செய்வீராக. எப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நிரப்பும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். ஊழியக்காரனாகிய நான் நீ கொடுத்த அதிகாரத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி மனதார ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தகப்பன், நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே தருகிறோம் மீட்பரட்சியருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய ஜப வீரர்களும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். பணக்குடியிலே இயேசு நம்மோடு ஊழியங்கள் என்ற பெயரிலே கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினாலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பணக்குடி பைபாஸிலிருந்து தண்டையார்குளம் போகிற அந்த வழியிலே, பணக்குடி பைபாஸிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் கடந்து வந்தால் இங்கே இயேசு நம்மோடு திருச்சபை என்று இந்த மகிமையான சபையை நீங்கள் பார்க்க முடியும். இந்த திருச்சபையின் மூலமாக திரளான மக்களை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து அபிஷேகித்து உலகமெங்கும் ஆசீர்வதித்து பயன்படுத்தி வருகிறார். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிக்கலாம், உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த மகிமை டிவியிலே 3 மணி முதல் 4 மணி வரை உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற விசேஷித்த நிகழ்ச்சியை எங்கள் ஊழியத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே தொலைபேசியின் மூலமாக கால் பண்ணி ஜெபிக்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிப்போம். அந்த நேரத்திலேயே பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். இப்படியாக திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறோம். அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப ஜெபத்திலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் எனக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எங்களுடைய ஊழியத்திலே சுமார் 25க்கும் மேற்பட்டவர்கள் ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேசமெங்கும் ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்காகவும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நான் மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானாலும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க என் நேரமோ ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.